யாத்ராவின் மாபெரும் மலிவு விற்பனை. நவீன டிசைன் நாகரீக புடவைகள் நவம்பர் 3 தேதி ஸ்டாஃபஸ் ஸ்ட்ராசா 60 ஜூரிச், நவம்பர் 8 9 தேதிகளில் வில்மோ, 13 லவுசான் ஆகிய இடங்களில். யாத்ராவின் மாபெரும் மலிவு விற்பனை. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகம், நாடாளுமன்ற விவாதத்திற்கு வருமா ஒப்பந்த விவகாரம்? நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் 10 பேர் கைது. சஜித்தின் தெரிவும் ரணிலின் அரசியல் விளையாட்டும். கோட்டபாயவை எம்மால் ஆதரிக்கவே முடியாது, சஜித்தே பொருத்தமானவர் என்கிறார் மாவை. சவுதியில் கோர விபத்து, பரிதாபமாக பலியான இலங்கை இளைஞன். சிக்கன் 65 உணவை பாசலில் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்று பிரித்து பார்த்த பெண்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கருணாவிற்கு கோட்டபாய வழங்கியுள்ள உத்தரவாதம், வெளிவரும் தகவல்கள். நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், யாழில் துண்டு பிரசுர விநியோக விழிப்புணர்வு. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள தருணத்தில் மிலேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை விரைவாக கைச்சாத்திட அரசாங்கம் முயற்சிப்பது பாரிய சந்தேகத்தினை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் கெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் தொடர்பில் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், மிலேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் ஒப்பந்தத்தில் பெருநகர அபிவிருத்தி மற்றும் காணி முகாமைத்துவம் உள்ளிட்ட இரு பிரதான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் காணி தொடர்பில் முன்னெடுக்கும் தீர்மானங்களை குறித்த நிறுவனமே மேற்கொள்ளும். காணி விவகார விடயங்களுக்குள் சந்தேகத்திற்கிடமான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அரச காணிகள் தனியாருக்கு விற்கும் நிலைமை காணப்படுகின்றது. கடந்த அரசாங்கத்தில் திருட்டுத்தனமாக ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டமையினால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. எக்ஸா ஒப்பந்தம் இன்று நாட்டில் இறை ஆண்மையினை பற்றி கருத்துரைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவே கைச்சாத்திட்டார். எக்ஸா ஒப்பந்தத்தினை நடப்பு அரசாங்கம் நீடித்துக் கொண்டுள்ளது. அரசாங்கம் அவசரமான முறையில் மிலேனியம் சேலஞ்ச் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இரு தரப்பினரும் ரகசியமான முறையில் ஒப்பந்தத்தினை கைச்சாத்திட முயற்சிக்கின்றது, இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. எனவே குறித்த ஒப்பந்தம் முழுமையாக நாடாளுமன்ற விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 10 இந்திய மீனவர்களையும் அவர்களுக்கு சொந்தமான 2 மீன்பிடி படகுகளையும் நேற்று கைது செய்ததாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. நெடுந்தீவின் வடமேற்கு கடற்கரையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இலங்கை கடலில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் போது மீனவர்கள் வடக்கு கடற்படை கட்டளை மூலம் கைது செய்யப்பட்டனர். அதன்படி மீன்பிடி படகு மற்றும் மீனவர்கள் இலங்கை கடற்படை கப்பல் உத்தரவிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மீனவர்கள் யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்கப்படவுள்ளனர். நாடு முழுவதும் சஜித்தின் பெயர் உச்சரிக்கப்பட காரணம் ரணிலின் தந்திரமே என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார். ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று மாலை தோப்பூரில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இன்று நாடு முழுவதும் சஜித் பிரேமதாசவின் பெயர் உச்சரிக்கப்படுவதற்கு காரணம் எமது பிரதமரின் தந்திரமே. சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கும் முடிவானது நல்லாட்சி அரசு ஆட்சி பீடம் ஏறிய அன்றே பிரதமரால் எடுக்கப்பட்டது. அதனாலேயே அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் அமைச்சுக்கு ஏழை மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க அதிகளவிலான நிதி ஒதுக்கப்பட்டது. பின்னர் பிரதமரின் நெருக்கமான அமைச்சர் மங்கள சமரவீர நிதி அமைச்சராக வந்தபின் அந்த நிதி அதிகரிக்கப்பட்டது. இவ்வாறே கிராமங்கள் தோறும் சஜித்தின் செல்வாக்கை அதிகரித்தார் எமது பிரதமர். சஜித் வேட்பாளராக நியமிக்கப்படுவாரா இல்லையா என குழப்பத்தை ஏற்படுத்தி மொட்டு கட்சியின் ஆதரவாளர்களை கூட சஜித்தின் பெயரை உச்சரிக்க வைத்தது ரணிலின் அரசியல் விளையாட்டு என்பதை
அமைச்சர் மங்கள சஜித் பக்கம் வரும்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது. இப்போது சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது கூட்டத்திற்கு வரும் மக்களை பார்த்தாலே அதை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் கோட்டபாயவின் கூட்டத்திற்கு வரும் மக்கள் யார் என்ற உண்மை அண்மையில் நடைபெற்ற கொலந்தாவ கூட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த கூட்டத்தில் கோட்டபாய உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது சிலர் எங்களுக்கு யானை வேலி அமைத்து தரும்படி கேட்கின்றனர். கொழும்பில் யாருக்கு யானை வேலி தேவைப்படும்? அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் யானை வேலி தேவைப்படும் கிராமப்புறங்களிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள். இப்போது அவர்கள் கூட்டத்திற்கு அந்த பிரதேச மக்களை கூட கூட்ட முடியாத வங்குரோத்து நிலையினை அடைந்துள்ளார்கள். எனவே இப்போதே வெற்றி உறுதி செய்யப்பட்ட எமது வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியில் நாமும் பங்காளர்களாக மாற எம்மோடு ஒன்றிணையுங்கள் என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா போஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவை எம்மால் ஆதரிக்க முடியாது. ஒப்பீட்டளவில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுதான் பொருத்தமானவர். இவ்வாறு இலங்கை தமிழர் கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழர் கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் தமிழர் கட்சியின் யாழ் மாவட்ட மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோரின் கருத்தறியும் கூட்டம் நேற்று சனிக்கிழமை நடைபெற்றது. இதன்போது சஜித் பிரேமதாசவையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்க வேண்டுமென்று உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் மாவை சேனாதிராஜா கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கோட்டபாயவை எம்மால் ஆதரிக்க முடியாது. ஒப்பீட்டளவில் சஜித் பிரேமதாசதான் பொருத்தமானவர். வவுனியாவில் இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்ற பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கும். அதில் முடிவெடுத்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாம் உத்தியோகபூர்வமாக ஒரு அறிவித்தல் விடுப்போம், அறிக்கையும் வெளியிடுவோம் என்றார். சவுதியில் மக்கா ஹீரா பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குருநாகல் பம்மன பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய முகமது சலாஹுதீன் முகமது சதாம் என்ற இளைஞர் இன்று அதிகாலை மக்கா ஹீரா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் சவுதி அல்மராய் கம்பெனியில் தொழில் புரிந்தவர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சடலத்தை இலங்கை கொண்டு வருவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கெட்டுப்போன சிக்கன் 65 உணவை விற்பனை செய்ததாக இம்பாலா என்ற அசைவ உணவகத்தின் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள குறித்த உணவகம் மீது இவ்வாறு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பேருந்து நிலையம் எதிரே இயங்கி வரும் இம்பாலா அசைவ உணவகம் என்ற அந்த உணவகத்தில் பெண்கள் சிலர் சிக்கன் 65 உணவை பார்சல் வாங்கிச் சென்றுள்ளனர். வீட்டுக்கு சென்று பிரித்து பார்த்தபோது அதில் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகின்றது. உணவக நிர்வாகம் அது குறித்து உரிய பதிலளிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் தகவலறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் அந்த சிக்கன் 65 முந்தைய தினம் செய்யப்பட்டது என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இம்பாலா உணவகத்தின் மீது உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 பிரிவு 58 கீழ் வழக்கு பதிவு செய்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தான் ஜனாதிபதி ஆனதும் ஒரு அரசியல் கைதியை கூட வைத்திருக்க மாட்டேன், கண்டிப்பாக விடுவிப்பேன் என ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ச வாக்குறுதி அளித்துள்ளார். தனக்கு கோட்டபாய இந்த வாக்குறுதியை வழங்கியதாக முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், தமிழ் மக்கள் விழிப்புடன் சிந்தித்து கோட்டபாய ராஜபக்சவை வெற்றியடைய வைக்கின்ற போதுதான் தமிழர்களின் இருப்பு பாதுகாக்கப்படும். தமிழ் மக்களை நம்பி அவர் இந்த தேர்தலில் இறங்கியிருக்கின்றார். ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக பெரும்பாலான வாக்குகளை அவருக்கு அளித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென நான் தமிழர்களிடம் அன்பான கோரிக்கையொன்றை முன்வைக்கிறேன் என தெரிவித்துள்ளார். அநீதி இழைக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் துண்டு பிரசுர விநியோக விழிப்புணர்வு பயணம் நேற்று சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் பிரதான வீதி நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு அருகிலுள்ள கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் நேற்று காலை 10:30 மணியளவில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வினை தொடர்ந்து இவ்விழிப்புணர்வு நடைபயணம் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில்
நவம்பர் 2 அனுஷ்டிக்கப்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினத்தை நினைவுகூறும் பொருட்டு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அஞ்சலி நிகழ்வுடன் ஆரம்பிக்கப்பட்ட இவ்விழிப்புணர்வு பயணத்தில் ஊடகவியலாளர்கள் முதலில் புத்தூர் பகுதியிலுள்ள சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ரவிவர்மனின் வீட்டிற்கு சென்று அவர்களின் உறவினர்களிடம் துண்டு பிரசுரத்தை வழங்கியிருந்தனர். இதன்பின் சாபகச்சேரி நகர பகுதியிலும் அதனைத் தொடர்ந்து கொடிகாமம், நெல்லியலி, பருத்தித்துறை, வெல்வெட்டித்துறை, தொண்டைமானாறு ஆகிய பகுதிகளுக்கு சென்று கொல்லப்பட்ட, கடத்தப்பட்ட, காணாமல் போகச் செய்யப்பட்ட மற்றும் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கையளித்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் 6 பவனியா, மன்னார் மாவட்டங்களிலும் இவ்விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.